டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் சம்முடைய சைஸை பார்த்து பயந்துராதிங்க ப்ரொடக்ஷன் அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஏபிசி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கான்ஸ்டன்ஸ் ஏபிசி ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா லேபர் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க மிஷின் அடிஷ்னலாக எத்தனை மணி நேரம் ஓடுது அதெல்லாம் சேர்ந்து ஏன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஏன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ஃபினிஷிங் டைம்னு இருக்கும் ஒரு பொருள் தயாரித்த பிறகு அதை பாலிஷ் பண்ணுறது அல்லது பேக்கிங் பண்ணுறது அல்லது அதை டெக்கரேஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் வச்சுங்களேன் அது பேர் தான் ஃபினிஷிங் டைம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சேர்ந்து ப்ரொடக்ஷன் நடந்துன்னு இருக்குது சொல்லியிருக்காங்க பாருங்கள் மண்டே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷூ தயாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் தயாரிக்காங்க லேபர் இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க மிஷின் இத்தனை மணி நேரம் ஓடிருக்குது அடிஷ்னலாக அது இல்லாமல் அந்த ஷூவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த தையல் நூலை கட் பண்ணுறதுக்கோ அல்லது பாலிஷ்லாம் பண்ணுறதுக்கோ அல்லது பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஆயிருக்கும் அது தான் ஃபினிஷிங் டைம் இது எல்லாமே சேர்ந்தது ஒரு ஈக்குவேஷன் அதனால் நீங்கள் அந்த சம்முடைய சைஸை பார்த்து பயந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் இது பயப்படாமல் போகணும் ஃபைவ் மார்க்கும் ஷேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏ ஏவை அப்படியே எழுதிக்கிறேன் பி அப்படியே எழுதிக்கிறேன் ஆனால் எல் எல்னால் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி ஹவர்ஸ் அதான் எல் அப்போது பி இன்ட்டு ஃபார்ட்டி ரைட் சி அப்படியே எழுதிக்கிறேன் சி அப்படியே எழுதிக்கிறேன் எம் எம்முன்னா அடிஷ்னல் மெஷின் டைம் தவிர்க்கு பாருங்கள் டென் இதுதான் மண்டே உடைய ப்ரொடெக்ஷன் ப்ரொடக்ஷன் எவ்வளோ சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் இதை எழுதுனா போதும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அதுக்கு அடுத்தது செகண்ட் டேக்கு வரீங்க டியூஸ்டேக்கு மொத்தம் எவ்வளோ ப்ரொடெக்ஷன் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திருப்பியும் ஃபினிஷிங் டைம் நடந்திருக்கும் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள் பி அப்படியே காப்பி பண்ணுங்கள் எல் என்றால் லேபர் ஹவர்ஸ் இதுவரைக்கும் பாருங்கள் தேர்ட்டி ஃபைவ் அப்படியே எழுதிங்க டியூஸ்டே ஓடின்ட்டுருக்கு டியூஸ்டே ஓடின்ட்டுருக்குது ப்ளஸ் சி அப்படியே எழுதிங்க இட்ஸ் கான்ஸ்டன்ட் எம் எம் என்றால் மிஷின் டைம் உங்களுக்கு அடிஷ்னல் மிஷின் டைம் தான் நைனுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிங்க லாஸ்ட்டாக திருப்பியும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எல் பி இன்டூ எல் இதுவரைக்கும் பாருங்கள் லேபர் வந்து ஃபார்ட்டி ஹவர்ஸு அப்புறம் சி இன் டு மிஷின் டைம் பாருங்கள் அது ஒரு பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் வந்து செவன் ஒன் ஜீரோ ஜீரோ இதுதான் ஈக்குவேஷன் நமக்கு இதை மேட்ரிக் ஸ்டைலில் மாற்றுங்க உடனடியாக ஒன் 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 ஏவோட ஓடு பியோட கோஃபிஷன் பாருங்க 40, நாற்பது முப்பத்தி அஞ்சு நாற்பது சியோட கோஃபிஷன்ட்டு டென்னு நைனு matrix மேட்ரிக் ஸ்டைலில் எழுதிங்க ஏ C இதை மல்டிப்ளை பண்ணால் இதே தான் வரும் is equal to சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் செவன் ஒன் ஜீரோ ஜீரோ முடிஞ்சு போச்சா பேர் வேங்க இதுக்கு பேர் ஏ இதுக்கு பேர் எக்ஸ் இதுக்கு பேர் பி உடனடியாக ஆகியுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க ஆக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ்னா ஏகமா பி கண்டுபிடிங்க வாட் இஸ் ஏகமா பி ஒன்று நாற்பது பத்து ஒன்று முப்பத்தஞ்சி ஒன்பது ஒன்று நாற்பது பன்னெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸும் சேர்த்தியாத ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு செவன் ஒன் ஜீரோ ஜீரோ ரைட் இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கிறதுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஏபிசி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதுக்கு அடுத்த வேலை நான் ரேங்க் கண்டுபிடிக்க போகிறேன் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும் மீண்டும் சொல்கிறேன் இதுக்கு பேர் பிரின்சிபல் டயக்னல் முதல் லைனில் முதல் ஆள் செகண்ட் லைனில் செகண்ட் ஆள் தேர்ட் லைனில் தேர்ட் தேர்டால் தோ இந்த லொக்கேஷன் இவனை ஜீரோ ஆக்கணும் இவனை ஜீரோ ஆக்கணும் இவனை ஜீரோ ஆக்கணும் இந்த இடம் ஜீரோ ஆகணும் இந்த இடம் ஜீரோ ஆகணும் இந்த இடம் ஜீரோ ஆகணும் இந்த மூணு இடமும் ஜீரோ ஆகிடுச்சுன்னா ஈக்குவல் ஃபார்ம் வந்துடும் ஈக்குவல் ஒன் ஃபார்ம் வந்துருச்சுன்னா ஈஸியாக நம்ம ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க ஒன்றுமே கிடையாது ஆர் டூ இஸ் ஈக்குவல் டூ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஒன் மைனஸ் ஒன் பண்ணிங்கன்னா ஜீரோ வந்துடும் ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் அப்படியே மேலே மேலே மைனஸ் பண்ண போகிறேன் ஒன்றுமே கிடையாது அப்போது ஈக்குவல் அண்ட் டூ நல்லா பாருங்கள் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லைனில் எந்த பாதிப்பும் கிடையாது ஒன்று நாற்பது பத்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதில் எந்த மாற்றமும் செய்யலை ஆர் டூ இஸ் ஈக்குவல் டூ ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஒன் மைனஸ் ஒன் டேரெக்டாக அப்படியே மைனஸ் பண்ணுறேன் ஜீரோ முப்பத்தஞ்சு மைனஸ் நாற்பது மைனஸ் ஐந்து ஒன்பது மைனஸ் பத்து ஒன்பது மைனஸ் பத்து மைனஸ் ஒன்று கீழே இருந்து அப்படியே மேலே மைனஸ் பண்ணுக்குறேன் அறுநூற்றி இருந்து ஆறாயிரத்தி சாரி அறநூத்தி என்ற பெரு ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சிலருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மைனஸ் பண்ணு கீழே இருந்து மேலே மைனஸ் பண்ணு நீங்கள் தான் கால்குலேட் யூஸ் பண்ணுவீங்க மைனஸ் டூ டூ ஃபைவ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரும் முடிஞ்சு போச்சா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறேன் ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஃபார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஜீரோ டுவல் மைனஸ் டென் டுவெல் மைனஸ் டென் டுவெல் மைனஸ் டென் டூ செவன் ஒன் ஜீரோ ஜீரோ ஆறாயிரம் ஏழாயிரத்தி நூறுலேருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மைனஸ் பண்ணணும் கீழேருந்து மேலே மைனஸ் பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது வேலை முடிஞ்சு போச்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி என்ன ஃபார்ம் வந்துருச்சு இது தானே பிரின்சிபல் டயக்னல் ஃபர்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட் செகண்ட் லைனில் செகண்ட் ஆள் தேர்ட் லைனில் தேர்ட் அது கீழே இருக்கிற எல்லாம் ஜீரோவாக இருக்கணும் ஜீரோ ஆகிட்டானா ஜீரோ ஆகிட்டானா ஜீரோ ஆகிட்டானா அது கீழே இருக்கிற மூணு லொக்கேஷனும் ஜீரோ ஆகிடுச்சினாலே இதுக்கு பேர் தான் என்ன ஃபார்ம்னு சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் ஆன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவல் ஆன் ஃபார்ம் ஈக்வலோன் ஃபார்ம் வந்துட்டிங்கனாலே ரேங்க் ஆஃப் ஏகம் பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் இது ஃபுல்லாகவே ஏ ஏகமாபி இது ஃபுல்லாக ஏ ஏகம்மாபி ஏன்னா ஏகம் ஆபி தானே பேர் வச்சுங்க நீங்கள் இது ஃபுல்லாகவே ஏகம் ஆபி ரேங்க் ஆஃப் ஏகம் ஆபி மூன்று மூணு லைனும் உயிரோடு இருக்கிறது பிஏ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்க ரேங்க் ஆஃப் ஏவும் மூன்று இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்திருக்காங்க ஏ ஏகமாகபியும் ஏவும் ஈக்குவலாக வந்தால் ஆன்சர் வரும் கன்சிஸ்டன்ட் ஆன்சர் வரும் கன்சிஸ்டன்ட் ஆனால் மூணு வந்திருக்குது மூணு தான் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது ஏபிசி மூணு லெட்டர் கண்டுபிடிச்சா நீங்கள் இப்போ மூணு வேரியபிள் மூணு அன்னோன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் எத்தனை அன்னோன்ஸோ எத்தனை பேரை கண்டுபிடிக்கணுமோ அவனே ரேங்க் ஆகிட்டான்னா அழகான ஆன்சர் வரும் அது பேர் யூனிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் ஆன்சரில் பிரச்சனை வராது அழகான ஆன்சர் வரும் எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது சம் முடிய போகுது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது திருப்பி இதே ஸ்டைல் மாற்றுங்க திருப்பி பழைய ஸ்டைலுக்கே மாற்றுங்க மேட்ரிக் ஸ்டைலுக்கு ஒன்று நாற்பது பத்து ஜீரோ மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு திருப்பியும் இதே ஸ்டைலுக்கு மாற்றுங்க ஏபிசி ஏபிசி இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்த ஆன்சர்ஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மைனஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது சமுடிச்சிடலாமா பேக் சப்ஸ்டிடியூஷன் பேக் சைட்லேருந்து மட்டும்லே பண்ணணும் கடைசி ரோவியும் கடைசி காலையும் மட்டும் இல்ல இந்த ஆன்சர் வரும் ஜீரோ இன்டூ ஏ ஜீரோ ஜீரோ இன்டூ பி ஜீரோ டூ இன்டூசி டூ சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது சி ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷனில் வரும் டூ டேபிள்ஸ் இதை அடிச்சிங்கன்னா எழுபத்தஞ்சி வாட்டி வரும் சி ஈக்குவல் டு செவன்டி ஃபைவ் ஒரு ஆன்சர் ரெடி திருப்பியும் பேக்கில் வாங்க ஜீரோ இன்டூ ஏ ஜீரோ தான் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு பி மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஒன் இன்ட்டு சி மைனஸ் சி இஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ டூ ஃபைவ் ஆல்ரெடி சி வாங்க மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் எழுபத்தி ஐந்து ஈக்குவல் டு மைனஸ் டூ டூ ஃபைவ் மைனஸ் மைனஸ் ஃபைவ் பி ஈக்குவல் மைனஸ் டூ டூ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பி இரநூத்தி இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி போச்சுன்னா நூற்றி ஐம்பது மைனஸில் தான் வரும் ஏன்னா வேறு வேறு சிம்பிள் சப்ராக்டானே அவன் பிரியனும் அவன் சிம்பிள் இவனு இவனும் கேன்சல் ஆகிடும் இப்போ பி ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது பை அஞ்சு இன்டூலருந்தான் டிவிஷனில் வந்துடும் இப்போ பி இஸ் ஈக்குவல் டு முப்பது ஃபைவ் த்ரீஸ் ஆ ஃபிஃப்டீன் அப்போ பி ரெடி ஆகிடுச்சு நமக்கு சி ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்குது ஏவை கண்டுபிடிச்சிட்டா செம்ம முஷ்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கிட்டு ஃபைவ் மார்க்ஸ் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் ஃபஸ்ட் லைனுக்கு வாங்க ஒன் இன்டூ A 40 பி ஃபார்ட்டி பி டென் இன்டூ சி டென் சி இஸ் ஈக்வல் டு ஃபர்ஸ்ட் லைன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆமாம் ரைட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஏவுடைய சாரி b ஓடைய வேல்யூ C ஓட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஷூட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏவோட ஆன்சர் வந்துடும் அப்போது அவங்க கண்டுபிடிக்க b ஏபிசி அந்த ஈக்வேஷன் இருக்கிற ஏபிசியோட ஆன்சர் வந்துடும் போட்டுலாமா a plus ஏ ப்ளஸ் ஃபார்ட்டி into பி பி ஒரு முப்பது டென் இன்டூ சி சி ஒரு எழுபத்தி ஐந்து to டு சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ ஏ ப்ளஸ் த்ரீ ஃபோர் ஜார் டுவல் ரெண்டு ஜீரோ எழுநூற்றி ஐம்பது ஈக்குவல் டு கூட்டிக்கலாமா ஏ கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஈக்குவல் டு சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ இப்போ ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் நைன் ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ மைனஸ் பண்ணால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் தௌசண்ட் ஏவும் ரெடி பியும் ரெடி சியும் ரெடிப்பா அவன் என்ன கேட்டுருக்கான் எஸ்டிமேட் த ப்ரொடக்ஷன் வந்த ஓவர் டைம் இஸ் ஃபிஃப்டி ஹவர்ஸ் அடிஷ்னல் மிஷின் டைம் இஸ் ஃபிஃப்டின் ஹவர்ஸ் அப்போ அவனோட கேள்வி என்னென்னா ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறான் திருப்பியும் ப்ரொடக்ஷன் திருப்பியும் இந்த ஃபார்ம் ஆகுவாங்க ஏ ப்ளஸ் பி இன்டு பி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் எல் 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 என்றால் உங்களுக்கு லேபர் இன் ஹவர்ஸ் லேபர்இன் ஹவர்ஸ் அவங்க கொடுத்துருக்கான் பாருங்கள் ஓவர் டைம் அண்ட் த ஓவர் டைம் இஸ் ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஃபிஃப்டி ஹவர்ஸ் தான் லேபர் டைம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிக்கிறாங்க அப்போது இது ஒரு ஃபிஃப்டி அவர்ஸ் அப்புறம் அடிஷ்னல் மிஷின் டைம் அடிஷ்னல் மிஷின் டைம் அடிஷ்னல் மிஷின் டைம் ஒரு ஃபிஃப்டின் ஹவர்ஸ் கொடுத்துருக்குறான் அப்போ சி இன்டு எல் சி இன்ட்டு எம்னா சி இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது எஸ்டிமேட் ப்ரொடக்ஷன் இந்த ஓவர் டைம் இதுதான் ஓவர் டைம் லேபர் செய்கிறது தான் ஓவர் டைம் உங்களுக்கு அப்போ ஓவர் டைம் வந்து ஒரு ஐம்பது அடிஷ்னல் மிஷின் டைம் ஒரு பதினஞ்சு ஏ கம்பல்சரியாக தான் ஆகணும் ப்ரொடக்ஷன் என்னான்னு கேட்டிருக்கிறான் சரி ஏவோட ஆன்சர் தயார் நிலையில் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் பியோட ஆன்சர் இப்போ தான் சுட சுடாக கண்டுபிடிச்சிங்க தேர்ட்டி இன்ட்டு ஃபிஃப்டி சியோட ஆன்சர் லேட்டஸ்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் கேல்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பிரச்சினையே கிடையாது அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண வேண்டியது தான் அப்போது இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் ஒன் டூ ஃபைவ் வரும் இதை மல்டிப்ளை பண்ணால் பதினஞ்சு டபுள் ஜீரோ வரும் இது ஒரு ஐயாயிரம் அப்போ கூட்டினீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு அஞ்சு யூனிட்ஸ் தான் உங்களுக்கு இதோடைய ப்ரொடக்ஷனாக இருக்கும் அவங்க கேட்டிருக்கிற எஸ்டிமேட் த ப்ரொடக்ஷன் அந்த ஓவர் டைம் இஸ் ஃபிஃப்டி ஹவர்ஸ் அந்த மிஷின் டைம் இஸ் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் அப்போது இந்த ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏபிசியை கண்டுபிடிச்சி நம்மளை விடலை திருப்பியும் இன்னொரு சப்ஸ்டியூஷன் பண்ண வைக்கிறாங்க திருப்பியும் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓ ஃபைனல் ஆன்சர் வில் பி செவன் சிக்ஸ் டூ ஃபைவ் யூல் பி கெட்டிங் ஃபுல் ஃபைவ் மார்க்ஸ் ஃபார் திஸ் தேங்க்யூ